வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹைவே மாஃபியா. மே 3 வரைக்கும் கண்டிப்பாக லாக்டவுன் தொடரும் அப்படிங்கிற நியூஸால 3 படத்தில் வர செகண்ட் ஆஃப் தனுஷ் ரேஞ்சுக்கு எல்லோரும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் லாக்டவுன். பீச்சில் வெயிலில் காயிற காஞ்சி போன கருவாடு மாதிரி நம்ம லைஃப் போயிட்டுருக்குங்கிறது உணர முடியுது. காண்டாகாமல், கோபப்படாமல், மே 3 வரைக்கும் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க நண்பர்களே. தம்ப்நெயில் அண்ட் டைட்டில் பார்த்து நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மேலும் முக்கப்பட்டு சாவடிக்காமல் டைரெக்டாக சொல்ல வேண்டிய தகவலை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தால் நம்ம சேனல் மோட்டோ விலாக் சம்மந்தப்பட்ட ஒரு சேனல். இங்கே அப்பப்போ மோட்டோ சைக்கிள் வேர்ல்ட் சம்மந்தமான அப்டேட்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். சேனல் ஒர்த்துனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனை தெரியப்படுத்த அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டுங்க. நம்ம ட்விட்டர் ஐடி ஹைவே மாஃபியா, நம்ம இன்ஸ்டா ஐடி highway.mafia. லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. சில டைம் மேலும் வேஸ்ட் பண்ணாமல் ஜில்லுன்னு ஜிவ்னு ஜிர்ன்னு கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். 3, 2, 1. COVID-19 உலகத்துக்கே அள்ளு காட்டுற இந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள் வேர்ல்டில் முக்கியமான இந்தியன் மோட்டோ சைக்கிளிஸ்ட்க்கு ஜில்லுன்னு ஒரு ரஸ்னா குடித்த மாதிரி ஒரு நியூஸ் April 17 அன்னைக்கு வந்தது. இது வரைக்கும் ரூமராக கேட்டுட்டு இருந்த ஒரு நியூஸ் வேறு எதுவும் இல்லை. ஹோசூர் பேஸ் பண்ண ஒரு பெரிய டூ வீலர் கம்பெனி பிரிட்டன் பேஸ் பண்ண நாட்டான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் கம்பெனியை வாங்கியிருக்காங்க. டைரெக்டாக இல்லை, ஓவர்சீஸில் இருக்கிற சப்சிடரிஸை வச்சு. நம்ம டிவிஎஸ் தாங்க களத்தில் இறங்கி கலாஸ்ட்டு வந்திருக்கு. இந்த டீலோட மொத்த மதிப்பு இந்திய ரூபாயில் சொன்னால் 153.12 கோடிகள். ஏற்கனவே அசால்ட்டாக அசத்துற சில மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸை பிரிட்டன்கிட்ட இருந்து நைஸாக பேசி லாபகமாக ஆட்டையை போட்டிருக்காங்க நம்ம ஆளுங்க. ராயல் என்ஃபீல்ட், ட்ரயம், பிஎஸ்ஏ, இப்போ நாட்டான். ஆரிய ஐக்கர் மோட்டர்ஸும் பிஎஸ்ஏவை மஹிந்திராவும் நாட்டானை இப்போ டிவிஎஸும் வாங்கியிருக்காங்க. ட்ரைம்ப் பஜாஜ் கூட பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் இருக்காங்க. உண்மையிலேயே டிவிஎஸ் பண்ணது சிறப்பான தரமான சம்பவம்னு சில மோட்டார் சைக்கிள் என்தூசியாஸ்ட் மாறு தட்டிக்கிறத கேட்க முடியுது. பிரிட்டனுக்கு இந்தியா திருப்பி கொடுக்கணும்ல அந்த மோமெண்ட்டோ. சரி, யார் இந்த நாட்டான்? கடந்த 100 வருஷமாக கிளாசிக் மாடல் செக்மெண்ட், லக்ஸரி மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட், அதாவது ரெட்ரோ கிளாசிக் கமாண்டோ பைக்ஸில் இருந்து 200 BHP, 1200 CC, V4 சூப்பர் பைக்ஸ் வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லேயும் அசத்துகிற ஒரு பிராண்ட் தான் இந்த நாட்டான். ஜேம்ஸ் லான்ஸ்டவுன் நாட்டான் அப்படிங்கிறவரால் பிர்மின்கம்ல 1898 தொடங்குறது தான் இந்த நாட்டான். ஆரம்ப கட்டத்தில் டூ வீலர் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸை உருவாக்கின இந்த கம்பெனி 1902 மோட்டார் சைக்கிள்ஸை உற்பத்தி பண்ண தொடங்கியிருக்காங்க. பட் அவங்களோட சொந்த இன்ஜினை வச்சு இல்லாமல் வெளியில் இன்ஜின்ஸை மட்டும் வாங்கி அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பைக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 1908 சொந்தமாக நாட்டான் இன்ஜினை உருவாக்கி பெரிய ஒரு புள்ளியார் சுழியை போட்டிருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ், ட்வின் சிலிண்டர் பைக்ஸ், ரேசிங் பைக்ஸ், இப்படி கிடைச்ச எல்லா கேப்லையும் ஆப்படிச்சுட்டு மேலே 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 முன்னேறி போய்கிட்டே இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் மட்டும் ஆல்மோஸ்ட் 100,000 மிலிட்ரி மாடல் 16H பிக் 4 சைட் வேல்வ் மோட்டார் சைக்கிள்ஸை உருவாக்கியிருக்காங்க நம்ம நாட்டான். 1950ஸில் மோட்டார் சைக்கிள் வேர்ல்டில் நடந்த மிகப்பெரிய ரெசஷனால் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் நாட்டானை விட்டு வெளியேறிந்து நாட்டானுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினாலும் நாட்டானை அசோசியேட் பண்ண மோட்டார் சைக்கிள் பார்ட்னர்ஸ் அவங்க ஷேரை வாங்கி நிலைமையை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சாங்க. ஒரு பக்கம் ரெசஷன் இருந்தாலும் நாட்டான் மோட்டார்ஸ் லிமிட்டட் ஒரு சின்ன கம்பெனி தான் அப்படிங்கிறதால அவங்க சேல்ஸ்க்கு எந்த ஆப்பும் வரலை. குறிப்பாக சொல்ல போனால் நாட்டான் டாமினேட்டட் ட்வின் சீரீஸ், அதாவது 500, 600, 650 CC செக்மெண்ட் மற்றும் 750 CC செக்மெண்ட்டில் வந்த நாட்டான் அட்லஸோட சேல்ஸ் தெறிக்க விட்டுருக்கு. US கூட அவங்க செஞ்ச சேல்ஸ் மட்டும் வேறு லெவல்னு வேற சொல்கிறாங்க. 1968 நாட்டான் ரிலீஸ் பண்ண நாட்டான் கமாண்டோ மாடல் 750 CC செக்மெண்ட்டில் மிகப்பெரிய சேல்ஸ் ஆகி நாட்டானுக்கு வசூல் மழையை பொழிஞ்சிருக்கு.
பைக்கில் வர வைப்ரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண அவங்க எடுத்த ஒரு முயற்சி. அதாவது அவங்க யூஸ் பண்ண இன்ஜின், கியர் பாக்ஸ், ஸ்விங்காம், ரப்பர் மவுண்டிங் சிஸ்டம் பைக்கோட வைப்ரேஷன்ஸை குறைச்சதால ரைடர் கம்ஃபர்ட் ஜாஸ்தின்னு கருதப்பட்டு நாட்டான் பிராண்ட்ஸ்லேயே பெஸ்ட்டு செல்லராகவும் பிரிட்டன் பைக் ஆஃப் த இயரில் பல முறை நம்பர் ஒன்னையும் தட்டி தூக்கி நாட்டான் கமாண்டோ கெத்து காமிச்சிருக்கு. அந்த காலத்தில் பெரிய லெவல் யூகே பேஸ் பண்ண மோட்டர் சைக்கிள் கம்பெனின்னு கருதப்பட்ட பிஎஸ்ஏ ட்ரைம்ப் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மோசமான மேனேஜ்மெண்ட் பாலிசி, பாரம்பரிய லேபர் யூனியன் கலாச்சாரம், அப்டேட் ஆகாமல் அதே பழைய டிசைன்ஸ் மற்றும் மோசமான ஃபேக்ட்ரி கண்டிஷன்ஸால் கஷ்டத்தை நோக்கி போயிருக்கு. நாட்டான் மோட்டர் சைக்கிள்ஸ் கூட சேர பிஎஸ்ஏ ட்ரைம்ப் தரப்பில் இருந்து விருப்பம் தெரிவித்தாலும் அப்போ நாட்டான நிர்வாகம் செஞ்சுட்டு இருந்த டென்னிஸ் பூரே, நாமளே ஒரு ஸ்மால் பார்ட்னர் தான், நமக்கு எதுக்கு வம்புன்னு முதல்ல ஒதுங்கி நின்னாலும் பின்னால் பிஎஸ்ஏ ட்ரைம்பை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி பின்னால் நாட்டான் வில்லியஸ் ட்ரைம்பாக அதை உருமாத்தினார். டென்னிஸ் பூரே மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுறதை விட மற்றவங்க அசட்ஸை ஆட்டையை போடுறதுலேயே குறியாக இருந்ததால் என்விடி அதாவது நாட்டான் வில்லியஸ் ட்ரைம்ப் சரிவை நோக்கி போச்சு. இது யூகே மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரியில் பெரிய பின்னடைவாக இருந்ததுன்னு வரலாறு சொல்லுது. 2008 யூகேயில் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்த ஸ்டுவர்ட் கார்னர் நாட்டான் ரைட்ஸை வாங்கி டொனிங்டன் பார்க்கில் ரீலான்ச் பண்ணி 960cc செக்மெண்ட் நாட்டான் கமாண்டோ மற்றும் வேறு சில புது மாடல்ஸையும் உள்ளே இறக்குனார். சமீபத்தில் 2018 மோட்டர் சைக்கிள் லைவ் ஷோ யூகேயில் நடந்தப்போ நாட்டான் அட்லஸ் ரேஞ்சில் ரெண்டு கில்லிய நாட்டான் கிளம்பிருக்குச்சு. ஒன்று நாமேட், இன்னொன்று ஆஃப்ரோட் பேஸ் பண்ண ரேஞ்சர். ரெண்டு பைக்ஸும் 650cc பேரலல் ட்வின் லிக்விட் கூல் மோட்டர் இன்ஜின் மற்றும் பவர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் 85.1 PS மற்றும் 64 Nm, கூடவே 2-mode ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அதாவது தேவைக்குள்ள மாதிரி நம்ம ஏபிஎஸ்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இதோட விலை நாமேட் 9.22 lakhs ஆகவும் ரேஞ்சர் 11.05 lakhs ஆகவும் இதோட ப்ரைஸை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வெறும் 250 units தான் ரெண்டு வேரியண்ட்லையும் இனிஷியலாக அவைலபிள்னு சொல்லப்பட்டது. அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ரோ, 2019 யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி இந்த பைக்ஸை லான்ச் பண்ண நாட்டான் பிளான் போட்டது. குறிப்பாக அட்லஸ் ரேஞ்சை இந்தியாவில் 2020 லான்ச் பண்ண பிளான்ஸ் நடந்தது. 2019 நடந்த சில கசப்பான சம்பவங்களால், அதாவது 3 lakh euro டேக்ஸ் கட்டலை HM ரெவென்யூ அண்ட் கஸ்டம்ஸ்க்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டேக்ஸ் ரிலீஃபில் சில கோல்மால் பண்ணது, இன்வெஸ்ட் பண்ண பென்ஷன் ஹோல்டர்ஸ் தலையிலேயே கை வச்சுது, இப்படி நிறைய விஷயத்தில் குறிப்பாக ஸ்டுவர்ட் கார்னர் நாட்டான் 3 pension schemes ட்ரஸ்டி, அவரே இன்வெஸ்டர்ஸ்க்கு டேக்ஸ் ஃப்ரீ இன்கம்னு ஆசைவார்த்தை காட்டி மோசம் பண்ணதால் நாட்டானுக்கு ஆப்பு மேலே ஆப்பு வந்தது. இதெல்லாம் அப்படி இப்படி இப்படி அப்படின்னு போய் கடைசியாக 17 April 2020 அன்னைக்கு இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க நம்ம டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நாட்டான் மோட்டர் சைக்கிள் கம்பெனியை கம்ப்ளீட்டாக அக்வயர் பண்ணாலும், மற்ற கம்பெனி மாதிரி அக்வயர் பண்ண உடனே அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸை அடித்து துரத்தி விடாமல் ப்ரொடக்ஷனை அதே ஸ்டாஃப் வச்சு டொனிங்டன் பார்க்லேயே தொடருதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் தெளிவாக இன்னும் தெரிய வரல. BMW மோட்டராட் கூட இருக்கிற நான் ஈக்விட்டி பார்ட்னர்ஷிப் மாதிரி நாட்டான் கூட டிவிஎஸ்க்கு இல்லை. ஏன்னா டிவிஎஸ் நாட்டானை ஒட்டு மொத்தமாக அக்வயர் பண்ணியிருக்கதால் மொத்த கண்ட்ரோலும் டிவிஎஸ்க்கு இருக்குது. நாட்டானை 650cc செக்மெண்ட்டில் களத்தில் இறக்கி ராயல் என்ஃபீல்ட் 650cc ட்வின்ஸ்க்கு தண்ணி காட்டுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம டிவிஎஸ். இது பற்றி நம்ம சுதர்ஷன் வேணும், அதாங்க நம்ம சுதர்ஷன் வேணும், டிவிஎஸோட ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நாட்டான அப்படி இப்படி டிவிஎஸ்க்கு இது மிகப்பெரிய மகுடம், வெற்றி குடி, இது அப்படி அது இப்படின்னு வழக்கமாக சொல்கிறத சொன்னாலும் நாட்டான அதோட ஐடென்டிட்டியை மாற்றாமல் குளோபலாக பக்கா ஸ்கெட்சோட முன்னே இருந்ததை விட கஸ்டமர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் கூட இன்னும் நெருக்கமாக டிவிஎஸ் இணைஞ்சு வெற்றிகரமாக குளோபலாக செயலாற்றும் என்னவும் செயலாற்றும்னு சொல்லியிருக்கார். ஆனால் எல்லாருக்கும் ஒரு க்வெஸ்டின் மைண்டில் ஓடும், எதுக்கு அண்ணாத்த டிவிஎஸ் இந்த டீலுக்கு போனாங்க அப்படின்னு. யோ,
அதெல்லாம் ஒரு டேஷும் மைண்டில் ஓடல அப்படின்லாம் நீ சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லிடுறேன். செந்தில் சொல்கிற மாதிரி இந்த இடம் தான் ரொம்ப த்ரில்லிங்கான இடம். ராயல் என்ஃபீல்டோட 350cc செக்மெண்ட்டோட அபார வளர்ச்சியால் வேறு சில பைக் மேனுஃபேக்சரர்ஸ் உண்மையாகவே கொஞ்சம் ஆடி தான் போயிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டை சேலஞ்ச் பண்ணுற நச்சுன்னு ப்ராப்பராக ஒரு பிராண்ட் நேம் வராததாலும் டாப்பில் இருக்கிற ஜப்பானீஸ் மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ஸ் கூட என்ஃபீல்ட் களத்தில் நாம ஏன் நுழையணும்னு ரொம்ப யோசித்ததாலும் ராயல் என்ஃபீல்டோட சாம்ராஜ்யம் நடந்துட்டு தான் இருக்குது இன்னமும். என்ஃபீல்டோட பழைய பகையாளி ஜாவா இந்தியன் பைக் ஹிஸ்ட்ரியில் பாப்புலராக இருக்கிற ஒரு நேம் மட்டும்தான் ஆரி கோட்டையை உடைக்க முடியும்னு நம்பப்பட்டது. புதுசாக கிளாசிக் ரெட்ரோ செக்மெண்ட்டில் களமிறங்கி இருக்கிற நம்ம பெனலி இம்பெராலி 400ம் ஜாவாவும் ஓரளவுக்கு ஆரிக்கிட்ட இருந்து கவனத்தை திருப்பினாலும் கிளாசிக் ரெட்ரோ பைக் செக்மெண்ட்டில் இவங்களோட சக்ஸஸ் பார்த்து மற்ற கம்பெனிகளான பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ, மோட்டோகார்ப் கொஞ்சம் இல்லை ரொம்பவே காண்டிலே இருக்காங்க. பஜாஜ் டைம் கூட சேர முடியாததும் ஹீரோ எரிக் பியூல் ரேசிங் கூட அக்ரிமெண்ட்டில் சொதப்புந்தாலையும் பூனைக்கு யார்டா மணி கட்டுறதுன்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் இப்போ டிவிஎஸ் நாட்டான் கூட சேர்ந்துருக்கிற இந்த ஸ்மார்ட் மூவ் எது எப்படியோ ஜாவா இம்பெரலி குறிப்பாக ராயல் என்ஃபீல்டுக்கு ஆப்பு வைக்க 350cc செக்மெண்ட் மற்றும் 650 இல்லைனா 750cc செக்மெண்ட்டில் நாட்டான் அண்ட் டிவிஎஸோட கேம் தொடங்க போகுது. இது ஒரு புறம் இருக்க, மிச்சம் இருக்கிற ஒரே பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிளான ட்ரெம்ப் நல்லாவே போனாலும் அதை எப்படியாவது வாங்கணும்னு ஹீரோ மோட்டோகார்ப்பும் நம்ம மஹேந்திராவும் எஜமானில் வர வல்லவராயம் வானவராயம் கணக்காக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. மஹிந்திரா டுகாட்டியை வாங்க போகுதுன்னு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேடிஎம்மோட ஸ்டேக் ஹோல்டர் பஜாஜ், ஏக்கர் மோட்டர்ஸ் கிட்ட ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ ட்ரைம்ப் வாங்குகிற போட்டியில் இவங்க என்னமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை. பஜாஜ் அவ்வளோ சீக்கிரம் ட்ரைம்ப்பை விட்டு கொடுக்க மாட்டான்னு ஒரு நியூஸ் லைட்டாக காதை கடிக்குது. டிவிஎஸ் என்னமோ 6 மந்த் தான் யூகேயில் தங்கி ப்ரொடக்ஷன் பண்ண கமிட் ஆகியிருக்கிறதால இந்தியாவில் அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மூவ் பண்ணால் ரீசனபிள் காஸ்ட்டில் ஆரி மாறி நாட்டான வாங்க முடியும் நம்பப்படுது. இருந்தாலும் நாட்டான் அப்படிங்கிறதால அந்த நாட்டானுங்கிற பிராண்டால் ப்ரீமியம் செக்மெண்ட் பைக்ஸ் கூடவே டுகாட்டி ஸ்கிராம்ப்ளர் 800 ரேஞ்ச் கூட ட்ரைம் ஸ்ட்ரீட் ஸ்கிராம்ப்ளர் கூடலாம் அது மோதுது அப்படிங்கிறதால ப்ரைஸிங் கம்மி பண்ணுறது கொஞ்சம் சந்தேகம்தான் போல். மோட்டர் ஆயில் வழியாக இந்தியாவில் நாட்டான் சேல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. 650cc செக்மெண்ட் பைக்கான நாட்டான் அட்லஸ் 650யை அசம்பிள் பண்ணி விடலாம்னு பிளான்ஸ் இருந்துச்சு. டிவிஎஸோட இந்த அக்வசிஷனால் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை யூகேலேயே வச்சுட்டு மகாராஷ்டிரா அஹமத் நகரில் இப்போ இருக்கிற கைனட்டிக் நாட்டான் ஃபெசிலிட்டிலேயே பைக்ஸை அசம்பிள் பண்ணி விட்டு பார்ப்போம்னு யோசிக்கவும் வாய்ப்பு இருக்குது. மோட்டோ சைக்கிள் என்தூசியாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த 35 வருஷமாக டிவிஎஸ் பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. கூடவே இந்தியாவில் டிவிஎஸ் தான் ஒரே ரேசிங் கம்பெனி. பஜாஜ் நல்ல வேலை நாட்டானாக வாங்கலை, அவங்களால நாட்டானுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்க முடியாது. அவங்க மக்களை மகிழ்விக்க தான் லாய்க்கு. டிவிஎஸ் நாட்டானை வாங்குறது தான் நாட்டான் லைம் லைட்டில் சஸ்டெயின் ஆக உதவும்னு சொல்கிறாங்க. மெட்ராஸ் மோட்டர்ஸ் ராயல் என்ஃபீல்டை 1991 வாங்கி ஒரு வளர்ச்சியும் பண்ணாமல் அதை விட்ட கதை எல்லாருக்கும் தெரியும். பின்னால் ஏக்கர் அதை டேக் ஓவர் பண்ணி யூசி இன்ஜினை 2007 அறிமுகப்படுத்தி ஹிஸ்ட்ரியை புரட்டி போட்ட கதை நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட இல்லை, அதுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. பைக் என்தூசியாஸ்க்கு தெரியும் பெரிய பிராண்டான ராயல் என்ஃபீல்டு எப்படி சின்னா பின்னமாகி திரும்ப ஏக்கரால் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்துச்சோ அதையே டிவிஎஸும் நாட்டானுக்கு பண்ணும்னு நம்பப்படுது. ஸ்போர்ட்ஸ் கனெக்ட் இருக்கிற டிவிஎஸால் க்ரூசர் பைக் செக்மெண்ட்குள்ள சாதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இருந்தாலும் நாட்டான் பேட்ஜ் வச்சுட்டு டிவிஎஸ் 350cc செக்மெண்ட்டில் ஒரு பைக் விட்டால் ஆரி மார்க்கெட் ஆட்டம் காண்றது உறுதின்னு மார்த்தட்டிக்கிறாங்க திடீர் நாட்டான் லவர்ஸ் அண்ட் ஆரி ஹேட்டர்ஸ்.
பஜாஜ் கூட ட்ரைம் ஃபியூச்சரில் சேர்ந்தா லோ காஸ்ட்டில் இந்தியன் மார்க்கெட் சேர்த்தா மாதிரி பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிவிஎஸ் நாட்டானோட மல்டி சிலிண்டர் டெக்னாலஜியை கையில் வச்சுக்கிட்டு மிட் செக்மெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்ஸை விட சான்சஸ் ரொம்பவே ஜாஸ்தி. எது எப்படியோ டிவிஎஸ் இந்த அக்வசிஷனால் இந்தியாவில் நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கியிருக்கு. தேவர் மகன் சிவாஜி சொல்ற மாதிரி, அட விதை நான் போட்டதுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டிவிஎஸ் இந்தியா நாட்டான் யூகே பார்க்குற உங்கள் சார்பாகவும் நம்ம சேனல் ஹைவே மாஃபியா சார்பாகவும் நாமளும் ஒரு வாழ்த்து வாழ்த்திட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களைன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்கன்னு யூஷுவல் டயலாக் அடித்து விட்டு ஆக மீண்டும் ஒரு நல்ல நாளில் வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சப்ஸ்கிரைபர்ஸின் ஆணை கிணங்க உங்கள் ஹைவே மாஃபியா.